தன்புனலும் மரவும் சடிமேனுடையான் பிறைதோய் மண் பொழில் தூழ்ந்தழக இறைவன் உறைவக்கரையை ஷண்பயர் தம் தலைவன் தமிழ் ஞான சம்பந்தம் சொன்ன பண்புனை பாடல் வல்லார் அவர் தம்பினை பற்றருமே. திருச்சிற்றம்பலம் பக்கரை பெருமான் தனி வணங்கி அங்கு அமரும் நாள் அருகாலே செக்கர் வேணியர் இரும்பை மாகாளமும் சென்று தாழ்ந்து உடன் மீண்டு மிக்க சீர் வளரது வீரட்டமும் மேவுவாகம் உண்டு துக்கமை திருத்தொண்டர் வந்து எதிர்கொள்ள தொழுது எழுந்து அணைவுற்றார் செக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. முருகாசரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை. திருஞான சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு தலங்களில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான திருவக்கரை சந்திரமௌழீஸ்வரர் கோயில் எழுந்தருளி பதிகம் பாடுகிறார். கரையணி மாமிடத்தான் கரிகாடரங்க உடையான் பிறையணி கொன்றையினான் ஒரு பாகமும் பெண்ணமந்த மறையவன் தன் தலையில் பலி கொள்பவன் பக்கரையில் உறைபவன் எங்கள் பிறான் ஒளியார்கள் ஒன்றுதுமே. இத்தலத்திற்கு அருணகிரி பெருமான் அருளி நமக்கு கிடைத்துள்ள இரண்டு பாடல்களில் ஒரு பாடல் கலகலன என துவங்கி அடியவரீச்சியில் எவையவை உச்சன வித அறிவுத்தல் பெருமாளை நிறைவு பெறுகிறது. இந்த பாடலை கேட்டு இறுதியிலே தலத்திருப்பை பார்த்து நிறைவு செய்வோம். முருகாசரம்
முருகாசரணம். மேலும் மயிலும் சேவலும் துணை. கலகலன சில கலைகள் எனும் திருவக்கரை திருப்புகழை கேட்டோம். நினைத்த காரியம் நிறைவேற இந்த பாடலை மனப்பாடம் செய்ய வேண்டும். அடியவர் இச்சல் எவை எவை உற்றன அவை தருவித்தொருள் பெருமாள் என்றார். அடியவர்களுடைய மனதிலே என்னென்ன விருப்பங்கள் உள்ளனவோ அவற்றை வரவழைத்து நிறைவேற்றியருளும் பெருமாள் என்று பொருள். எவை எவை உற்றன என்பதால் விருப்பத்தில் உள்ளவற்றில் எது தகுதியானதோ அவற்றை நிச்சயமாக வரவழைத்துக் கொடுப்பார் முருகப் பெருமாள். ஸ்தல குறிப்பை பார்ப்போம். திருவக்கரை சந்திரமுனீஸ்வரர் கோவில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர் பாடல் பெற்ற இந்த சிவாலயம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திண்டிவனம் பாண்டி செல்லும் பாதையில் மயிலத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது. இறைவன் திருப்பெயர் சந்திரசேகரர், இறைவியின் திருநாமம் வடிவாம்பிகை. இங்குள்ள சிவலிங்கம் கிழக்கு தெற்கு வடக்கு ஆகிய திசைகளில் முகமுடைய மும்முக லிங்கமாகும். பகரகாளியம்மன் சிறப்பு பெருமாள் சன்னதியும் உள்ளது. அறுபக பெருமான் 12 கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வானையுடன் அருள்கிறார். அருளகிரி பெருமானுடைய 2 திருப்புகழ் பாடல்கள் கிடைத்துள்ளன. சுற்றி கல்பாறைகள் உள்ள இடம். அருகில் தேசிய கல்மர பூங்கா உள்ளது. வராக நதி எனும் சங்கராவரணி நதியின் கரையில் அத்தலம் அமைந்திருக்கிறது. இங்குள்ள மரங்கள் கல்லாக மாறிய தொன்மை உடையவை. ஸ்தலபுராணத்தில் பக்ராசூரனுடைய தாத்தாவாகிய குண்டலினி முனிவர் குறிப்பிடப்படுகின்றார். இதன் வெளிப்பாடாக குண்டலினி முனிவர், அவரது பேரரான வக்ராசூரன் ஆகியோர் சிற்பங்கள் தென் பிராகாரத்தில் காணப்படுகின்றன. சந்திரமௌழீஸ்வரர் ஆலயத்தில் பெருமாள் கோவிலில் பின்புறம் கிழக்கு நோக்கி சகசரலிங்கம் கோவில் அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு சிறிய சிவலிங்கத்தில் 1008 லிங்கங்கள் அமைக்க பெற்றுள்ளது. இது அபூர்வ லிங்கம். திருமணமாகாதோர் பிள்ளை பேர் இல்லாதோர் இக்கோவிலில் உள்ள துர்கையம்மனை தரிசித்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் அர்ச்சனை செய்தால் பலன் உண்டாகும். நினைத்த காரியம் கைகூட பகரகாளியம்மனை தொடர்ந்து 3 பௌர்ணமி நாளில் தரிசிக்க வேண்டும். மன நிம்மதி வேண்டி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரமருளும் அற்புத தெய்வமாக திருவக்கரை வக்கரகாளியம்மன் விளங்குகிறாள். இத்திருத்தல மூலவராக உள்ள சந்திரமௌலீஸ்வரரின் பெயரில் விளங்கினாலும் வக்கரகாளியம்மனே பிரசித்தி பெற்று விளங்குகிறார். கருவறையில் பின்புறம் மேற்கு நோக்கி வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்திலே தனித்து காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் உள்ள வக்கரகாளியம்மன், சந்திரமௌலீஸ்வரர், சனி பகவான் சன்னிதிகள் வெவ்வேறு திசைகளில் நோக்கியவாறு வக்கரமாக உள்ளன. வக்ர கிரகங்களால் வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டவர்கள் இத்திருத்தலத்திற்கு வந்து வக்ரகாளி, வக்ரலிங்கம், வக்ரசனி பகவான் முதலியோரை தரிசித்து வக்ரமாக கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலே வலம் வந்தால் வக்ர கிரகங்களின் தொல்லைகளும் துன்பங்களும் நீங்க பெற்று வாழ்க்கையிலே பயனடைவார்கள். அமாவாசை பௌர்ணமி விழா காலங்களில் வக்ரகாளி அம்மனை சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் காணும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். பௌர்ணமி தினத்தில் 12 மணிக்கும் அமாவாசையில் 12 மணிக்கும் இங்கு காட்டப்படும் ஜோதி தரிசன நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு நடராஜர் தன் இயல்பான தாண்டவத்தினின்றும் மாறுபட்டு இங்கே வக்ர தாண்டவம் ஆடுவது குறிப்பிடத்தக்கது. நடராஜ பெருமானின் சதுரகரணம் அற்புதமான அமைப்பாகும். சோழன் கோச்செங்கண்ணன் இங்குள்ள பெருமாள் கோயிலை கட்டினான் என்பதிலிருந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இத்திருத்தலம் பெருமையுடன் விளங்கியது என்பதை அறியலாம். முதலாம் ஆதித்த சோழன் தொடங்கி பல சோழ மன்னர்கள் அந்த கோவிலை புதுப்பித்தும் விரிவுபடுத்தியும் கட்டி வந்திருக்கிறார்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய முப்பெருமைகளையும் பெற்று பாடல் பெற்ற தலமாகவும் இது விளங்குகிறது. சைவ சமய குரவர்கள் தொண்டை மண்டலத்தில் 30 திருப்பதிகங்களை பாடியிருக்கிறார்கள். இதில் 30வது தலமாக விளங்குவது திருவக்கரை தலம். மேற்கு பாகத்தில் அமைய வேண்டிய சத்யோஜாதம் என்ற முகம் இங்கே அமையவில்லை. கிருத யுகத்திலிருந்து திரேதா யுகம், துவாபர யுகம் என்ற ஒவ்வொரு முகமாக உண்டாயிற்று என்றும் கலியுக முடிவே மேற்கு பக்கத்திலும் முகம் ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள். சாஸ்திரப்படி முகலிங்கங்களின் முகங்கள் வெவ்வேறு முறையில் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே லிங்கத்தின் 3 முகங்களும் வேறுபாடு இல்லாமல் அமைந்திருப்பது புதுமையாகும். நாமும் திருவக்கரை செல்வோம். வக்கரகாளியம்மனை தரிசிப்போம். முருகப்பெருமானை தரிசித்து நினைத்த காரியத்தை அனுகூலமாக புரிந்து தர வேண்டுவோம். முருகாசரணம். முருகார்ப்பணம் வஸ்து.